ஒவ்வொரு பெண்ணும் இதயத்தில் வெறுமையை உணர வேண்டும் என்று சாத்தான் நினைக்கிறான். தன்னை நேசிக்க யாரும் இல்லை என்ற கவலையில் சிலர், தான் பாதுகாப்பாய் இல்லை என்ற தனிமையில் சிலர், துரோகங்களால் வழி நிறைந்த இதயத்தோடு சிலர். ஆனால் பெண்கள் வல்லமை பொருந்தியவர்களாய் வாழவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சத்துரு நன்றாய் அறிந்திருக்கிறான். விசுவாசத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்து சத்ரு அதிகம் பயப்படுகிறான். ஏனென்றால் அவன் சத்தியத்தை நன்கு அறிந்தவன். பெண்களே, விழித்தெழுங்கள். நீதிமொழிகள் 31:25 வாசிக்கிறோம், அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாளாம். 1:45 வாசிக்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று. நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சங்கீதம் 46:5 வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறாராம். கொலோசேயர் 2:10 சொல்லுகிறது, மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. நீதிமொழிகள் 31:17 வாசிக்கிறோம், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் என்று. 1 தீமோத்தேயு 3:11 கூறப்பட்டுள்ளது, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று. எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீதிமொழிகள் 3:15-16 வாசிக்கிறோம், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று. ஆம், பரம பிதா வணைந்து அவர் திருக்கரங்களில் வடிவமைக்கப்பட்டு இத்தனை வாக்குத்தத்தங்களும் பெற்ற பெண் சாதாரணமானவளா? இல்லை, விசேஷமானவள்.